கொரிய மக்கள் ஜனநாயக குடியரசு என்ற அதிகாரப்பூர்வ பெயர் கொண்ட நாடுதான் வடகொரியா. யார் சொன்னாலும் கேட்காமல் அணு ஆயுத சோதனைகளை நிகழ்த்தும் தேசமாகவும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத நாடாகவும் தான் வடகொரியா நமக்கெல்லாம் அறிமுகமாகி உள்ளது. வடகொரியாவுக்குள் எந்த ஊடகமும் அவ்வளவு எளிதில் சென்றுவிட முடியாது. அந்த நாடு குறித்து அந்த நாடு அளிப்பதுதான் வெளி உலகுக்கான செய்தி. மொத்த உலகத்தையும் உலுக்கிய கொரோனா பெருந்தொற்று வடகொரியாவில் இப்போதுதான் தனது கணக்கையே தொடங்கியிருக்கிறது. அதுவும் அந்த நாடு அறிவித்த பிறகுதான் உலகின் கவனத்திற்கு வந்தது. பருத்த உருவமும் பால்வடியும் முகமுமாக வலம் வரும் வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன் சிலருக்கு ராட்சசனாகவும் சிலருக்கு கோமாளியாகவும் கூட தெரிகிறார். ஆனால் உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக தன்னை கூறிக்கொள்ளும் அமெரிக்காவே கூட கிம் ஜாங் உன்னிடம் கொஞ்சம் தள்ளி நின்றுதான் சவால் விடுகிறது. உண்மையில் வடகொரியாவில் என்னதான் நடக்கிறது? உலகத்திடம் இருந்து தன்னைத்தானே ஏன் விலக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது? தன்னை ஒரு ஆயுத தேசமாகவே வடகொரியா ஏன் தகவமைத்துக் கொள்கிறது? வடகொரியாவின் இறுக்கமான வெளிப்பாட்டுக்கு என்னதான் காரணம்? இதன் பின்னணியில் புதைந்து கிடக்கும் அரசியல் புவியியல் காரணங்கள் என்ன என அறிந்து கொள்ள கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாகும். 20ஆம் நூற்றாண்டில் உலகை குலுக்கியவை 2 உலகப்போர்கள். 2 உலகப்போர்களும் உலகத்தின் நாடுகளின் மொத்த அயலுறவு கொள்கைகளையும் புரட்டி போட்டிருந்தன. அவ்வளவு அரசியல் மாற்றங்களுக்கு காரணமாக அமைந்தன இந்த 2 உலகப்போர்களும். குறிப்பாக ஜெர்மனியின் சர்வாதிகாரியான ஹிட்லரை சோவியத் ரஷ்யாவின் அதிபராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் தலைமையிலான செம்படை வீழ்த்திய போது 2ஆம் உலகப்போர் முடிவுக்கு வந்துவிட்டதாகத்தான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு 3 மாதங்கள் கழித்து ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகி மீது கொடூரமான அணு ஆயுத தாக்குதலை அமெரிக்கா நடத்தியது. சுமார் 2 லட்சம் பேரை கொன்று குவித்த அந்த தாக்குதலுக்கு பிறகு ஜப்பான் சரணடைந்தது. அதுவரை ஜப்பானின் கட்டுப்பாட்டில் இருந்த கொரிய தீபகற்பம் வடகொரியா தென்கொரியா என 2 உடைந்தது. தென்கொரியா அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளும் வடகொரியா சோவியத் ரஷ்யா வசமும் சென்றன. வடகொரியாவில் 1948ஆம் ஆண்டு கம்யூனிசவாதியான கிம் இல் சுங் கொரிய மக்கள் ஜனநாயக குடியரசின் முதல் தலைவர் அதாவது அதிபரானார். தென்கொரியாவில் அமெரிக்க ஆதரவுடன் சைங் மேன் ரீ அதிபரானார். 1994ஆம் ஆண்டு மறையும் வரை சுமார் 46 ஆண்டுகள் வடகொரியாவின் தலைவராக கிம் இல் சுங் நீடித்தார். உலகம் முழுக்க இது 2022ஆம் ஆண்டு என்றால் வடகொரியாவில் மட்டும் இது 128ஆவது ஆண்டு. ஆம், வடகொரியாவின் கேலண்டர் அந்த நாட்டின் நிறுவனரான கிம் இல் சுங்கின் பிறந்த நாளான 1912 ஏப்ரல் 15ஆம் தேதியில் இருந்துதான் தொடங்குகிறது. கிம் இல் சுங் பதவிக்காலத்தில் 1990ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் உடைந்த போது எந்த உதவியும் இன்றி கடும் பஞ்சத்தில் வடகொரியா சிக்கி அல்லாடியது. தனித்து விடப்பட்ட அந்த காலத்தில் வடகொரியாவில் உணவு தட்டுப்பாடு இருப்பதாக கிம் இல் சுங் வெளிப்படையாகவே அறிவித்தார். அப்போது ஏற்பட்ட பஞ்சத்தில் எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள் என்ற கணக்கேதும் இல்லை என்ற போதிலும் சுமார் 30 லட்சம் பேர் மரணமடைந்திருக்க கூடும் என பிபிசி செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. இதையொட்டிய காலத்தில் பலர் அந்த நாட்டில் இருந்து தப்பி தென்கொரியாவில் தஞ்சமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. கிம் இல் சுங்கிற்கு பிறகு அவரது மகன் கிம் ஜோங் இல் வடகொரியாவின் அதிபராக பதவியேற்றார். 17 ஆண்டுகள் அதிபர் பதவியில் நீடித்த கிம் ஜோங் இல் 2011 டிசம்பர் 17 அன்று காலமானார். கிம் ஜோங் இல்லின் உடலை இப்போது வரை கண்ணாடி பேழையில் வைத்து பாதுகாத்து வருகிறது வடகொரியா அரசு. கிம் ஜோங் இல் மறைவுக்கு பிறகு அவரது மகன் கிம் ஜோங் உன் வடகொரியாவின் அதிபரானார். தற்போது வரை பதவியில் நீடித்து வருகிறார் கிம் ஜாங் உன். இதுவரை 3 பேர்தான் வடகொரியாவின் அதிபர்களாக பதவி வகித்துள்ளனர். தாத்தா, மகன், பேரன் ஆகியோரே இதுவரை அதிபர்கள். என்றாலும் வடகொரியாவில் மன்னராட்சி கிடையாது. மன்னராட்சி முறை இல்லை என்பதற்காக வடகொரியாவை ஜனநாயக நாடு என்றும் முடிவெடுத்து விட முடியாது. வடகொரியாவை கொரிய தொழிலாளர் கட்சியே ஆட்சி செய்கிறது. அங்கிருக்கும் ஒரே கட்சியும் அது மட்டுமே. அந்த கட்சிக்கு தலைவர்களாக வருபவர்களே நாட்டின் அதிபர்களாக பதவியேற்கின்றனர். வடகொரியா ராணுவத்திற்கும் அவர்கள்தான் தலைவர்களாக இருப்பார்கள்.
தந்தையின் மறைவுக்கு பிறகு அதிபராக பதவியேற்று இப்போது வரை வடகொரியாவின் அதிபராக தொடரும் கிம் ஜான் உன் பற்றிய குழப்பங்கள் ஏதோ இன்று நேற்று தோன்றியது அல்ல. அவரது பிறந்த நாள் கூட இன்று வரை சர்ச்சைகளாக நீடிக்கிறது. உலகிலேயே ஒரு நாட்டின் அதிபருடைய பிறந்த நாளில் குழப்பம் இருக்கிறது என்றால் அது கிம் உடையது மட்டும்தான். வடகொரியா ஆவணங்களின்படி 1982 ஜனவரி 8 கிம் பிறந்தார் என்றும், தென்கொரிய ஆவணங்களின்படி கிம் பிறந்த ஆண்டு 1983 எனவும், அமெரிக்காவின் ஆவணங்களின்படி அதுவே 1984 என்றும் குறிப்புகள் உள்ளன. பிறந்த நாள் மட்டுமல்ல, கிம்மின் இளமை காலமும் ரகசியமானதுதான். சுவிட்சர்லாந்தில் வேறு பெயரில் தொடக்க கல்வியை அவர் பயின்றதாகவும், உடன் படிக்கும் மாணவர் போல ஒருவரை கொண்டு கிம் தொடர்ந்து கண்காணிப்பு வளையத்திற்குள் வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நீங்கள் நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ தெரியாது, இளமை பருவத்தில் பயந்த சுபாவம் கொண்டவராகவே இருந்தார் கிம் ஜான் உன். கூடைப்பந்து விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டவர். சுவிட்சர்லாந்தில் படித்திருந்தாலும் மேற்கத்திய நாடுகளின் தாக்கத்தை கிம்மிடம் பார்க்கவே முடியாது. விடுமுறை நாட்களில் கூட சுவிட்சர்லாந்தில் உள்ள வடகொரிய தூதரின் இல்லத்திற்கோ அல்லது வடகொரியாவுக்கோ செல்வாரே தவிர வெளியே சுற்றமாட்டார். வடகொரியாவின் தலைநகரமான பியாங்யாங்கில் உள்ள கிம் இல் ஜாங் தேசிய போர் பயிற்சி கல்லூரியில் கல்லூரி படிப்பையும் முடித்தார். கல்லூரி படிப்பின் போதே தந்தை கிம் இல் உடன் இணைந்து ராணுவ பயிற்சிகளை பார்வையிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் கிம் ஜாங் உன். இவை மட்டுமே கிம் ஜாங் உன் குறித்த அறியப்பட்ட தகவல்கள் ஆகும். வடகொரியா தென்கொரியாவையும் தென்கொரியா வடகொரியாவையும் கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் இப்போது வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. முதன் முதலாக 1950 முதல் 1953 வரையிலான காலகட்டத்தில் கொரிய போர் வெடித்தது. போரை தொடங்கியது வடகொரியா அதிபராக இருந்த கிம் இல் சுங். ஒன்றுபட்ட சோசலிச கொரியாவை உருவாக்க வேண்டும் என்பது அவரது இலக்காக இருந்தது. ஆனால் உண்மையில் இது இரு கொரிய நாடுகளுக்கு இடையிலான போர் கிடையாது, அமெரிக்கா சோவியத் யூனியன் இடையிலான யுத்தமாகவே பார்க்கப்பட்டது. இந்த போரில் சுமார் 10 லட்சம் கொரிய மக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த போரில் தென்கொரியாவுக்கு அமெரிக்காவும் வடகொரியாவுக்கு சோவியத் யூனியன் மற்றும் சீன படைகளும் ஆதரவு தெரிவித்தன. ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு குழுவிடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளை அடுத்து ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட 14 நாடுகளின் படைகளும் தென்கொரியாவுக்கு ஆதரவாக களத்திற்கு வந்தன. ஒருபுறம் அணு ஆயுதங்களை பயன்படுத்தப் போவதாக அப்போதைய அமெரிக்க அதிபர் ட்வைட் ஐசன்ஹோவர் மிரட்டல் விடுக்க, மறுபுறம் சோவியத் யூனியன் அதிபர் ஜோசப் ஸ்டாலின் மரணமடைய 1953 தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. இறுதி அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரையிலான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் மட்டுமே அது. அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த பல தரப்பினர் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்தன. வடகொரியாவின் அமெரிக்கா எதிர்ப்பு நாளுக்கு நாள் தீவிரமடைந்தது. ஆனால் கெடுவாய்ப்பாக இப்போது வரை இரு நாடுகளுக்கு இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகவே இல்லை. 1953 போர் முடிவுக்கு வந்தபோது தென்கொரிய எல்லையில் மாதிரி கிராமம் ஒன்றை உருவாக்கியது வடகொரியா. நவீன வசதிகளை கொண்டதாக தோற்றமளிக்கும் அந்த கிராமம் உண்மையில் யாரும் வசிக்காத ஒரு போலி கிராமம் என அதனை கண்ட தென்கொரிய மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட கொரிய பிரதேசத்தை தனது களமாக கருதுகிறது அமெரிக்கா. அந்த ஆசைக்கு தென்கொரியாவை போல ஒத்துழைக்க மறுத்து அமெரிக்க வல்லரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை வடகொரியா மேற்கொள்கிறது. 2003 அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் ஒன்றை பிரகடனம் செய்தார். ஈரான், ஈராக், வடகொரியா போன்ற நாடுகளை ஆக்சிஸ் ஆஃப் ஈவல், அதாவது தீமையின் அச்சு என ஜார்ஜ் புஷ் குறிப்பிட்டார். ஈராக்கில் பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி சதாம் ஹுசைன் தலைமையிலான அரசுக்கு எதிராக போரை தொடங்கினார் ஜார்ஜ் புஷ். சதாம் ஹுசைன் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டதை அடுத்து லட்சக்கணக்கானோரை கொன்று குவித்த அந்த போர் முடிவுக்கு வந்தது. சதாம் ஹுசைன் தூக்கிலிடப்பட்ட காட்சியும் அப்போதைய அவரின் தோற்றமும் உலகையே உலுக்கியது. ஈராக்கில் எந்த பேரழிவை ஏற்படுத்தும் அணு ஆயுதத்தையும் கைப்பற்றாத அமெரிக்காவின் அடுத்த குறி தாம் தான் என நம்பியது வடகொரியா. தற்காப்புக்கான நடவடிக்கைகளில் தீவிரம் காட்ட தொடங்கியது கிம் ஜாங் இல் தலைமையிலான வடகொரிய அரசு. இதன் முதற்கட்டமாக அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவதாக வடகொரியா அறிவித்தது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் 10வது பிரிவு
தனது சொந்த நாட்டின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இருந்தால் அந்த நாடு வெளியேறலாம் என கூறுவதன் அடிப்படையில் வடகொரியாவின் வெளியேற்றம் அமைந்தது. அமெரிக்கா என்ற உலகின் மாபெரும் வல்லரசிடம் இருந்து தன்னை தற்காக்கும் நோக்கில் அணு ஆயுத திட்டத்தை வகுத்தது. வடகொரியாவின் இந்த நகர்வு உலக அரங்கில் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. சின்னஞ்சிறிய நாடான வடகொரியா சோவியத் யூனியன் போன்ற பலம் வாய்ந்த நாடுகளின் ஆதரவு இல்லாத நேரத்தில் தன்னை எதிர்த்து மீசை முறுக்குவதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்து விடுமா அமெரிக்கா? அச்சுறுத்தல்களை ஆரம்பித்தது அமெரிக்கா. வடகொரியாவுக்கு எதிரான பொருளாதார தடைகள் அடுக்கடுக்காக பாய்ந்தன. ஆனாலும் அடங்க மறுத்தது வடகொரியா. நாளுக்கு நாள் மோதல் போக்கு தீவிரமானது. இதனை வளரவிடுவது நல்லதல்ல என நினைத்த ரஷ்யாவும் சீனாவும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தன. அமெரிக்கா, வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான், ரஷ்யா, சீனா ஆகிய 6 நாடுகள் பங்கேற்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சுமார் 10 ஆண்டுகள் நீடித்த போதும் அமைதி ஒப்பந்தத்தை எட்டாமலேயே அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததற்கு அமெரிக்கா தான் காரணம் என வடகொரியாவும், வடகொரியா தான் காரணம் என அமெரிக்காவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டின. இந்த பின்னணியில் 2011 கிங் ஜாங் இல் மரணமடைய வடகொரியாவின் அதிபராக பதவியேற்றார் கிம் ஜாங் உன். கிம் ஜாங் இல் மரணமடைவதற்கு முன்பாக நாட்டை வழி நடத்துவதற்கான தலைமையாக கிம் ஜாங் உன்னையே அடையாளப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மரணமடைவதற்கு ஓராண்டுக்கு முன்பு, அதாவது 2010 தனது நட்பு நாடான சீனாவுக்கு சென்றபோது கிம் ஜாங் உன்னையும் உடன் அழைத்து சென்று சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்ததாகவும் தகவல்கள் உள்ளன. இதையடுத்து மிக இள வயதிலேயே, அதாவது வடகொரியாவின் கணக்குப்படி 29 வயதிலேயே வடகொரியாவின் அதிபரானார் கிம் ஜாங் உன். பின்னர் வடகொரியாவின் ஆளும் கட்சியான கொரிய தொழிலாளர் கட்சியின் தலைவராகவும் வடகொரியாவின் தலைவராகவும் உருவெடுத்தார். பதவியேற்பு வைபவங்கள் எல்லாம் கிம் ஜாங் இல் மரணமடைந்த 2 வாரங்களுக்குள் முடிந்துவிட்டன. மகத்தான வாரிசு, சுப்ரீம் லீடர் என்றெல்லாம் கிம் ஜாங் உன்னை வடகொரிய அரசு ஊடகங்கள் புகழ்ந்து தள்ளின. வடகொரியாவின் தலைநகர் பியாங்யாங்கில் கிம் ஜாங் உன் புதிய அதிபராக அறிவிக்கப்படும் நிகழ்ச்சியில் சுமார் 10 லட்சம் பேர் திரண்டதாக பிபிசி செய்தி நிறுவனம் பதிவு செய்துள்ளது. வடகொரியாவின் நிறுவனரும் முதல் அதிபரும் தனது தாத்தாவுமான கிம் இல் சுங்கின் 100 விழாவை முன்னிட்டு 2012 ஏப்ரல் 15 முதல் முறையாக வடகொரிய மக்கள் முன்பு தோன்றினார் கிம். அப்போது அவர் செய்த பிரகடனம் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. வடகொரியாவை மற்றவர்கள் அச்சுறுத்தி வந்த காலம் மலையேறிவிட்டதாகவும், வடகொரிய இராணுவத்தை பலப்படுத்த வேண்டிய காலம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். அதே ஆண்டு ஜூலை மாதம் ரீ சோல் ஜூ என்பவரை கிம் ஜாங் உன் மணமுடித்துக் கொண்டதாக வடகொரியா அரசு தொலைக்காட்சி அறிவித்தது. ரீ சோல் ஜூ யார் என்பதும் இவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்பதும் இப்போது வரை வடகொரியாவின் தலைமைக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாகும். கிம் ஜாங் உன் இராணுவத்தை பலப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகளின் தொடக்கமாக அணு ஆயுதங்களை தயாரிக்க தொடங்கியது வடகொரியா. வடகொரியாவின் ஏவுகணைகள் சோதிக்கப்பட்டு உலகை குலை நடுங்க வைத்தன. வடகொரியாவில் இருந்து அமெரிக்காவை தாக்கும் அளவுக்கான கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் தயாராக உள்ளதாக அறிவிக்கும் அளவுக்கு அந்த நாடு சென்றது. வடகொரியாவை குறிவைத்து தாட் எனப்படும் ஏவுகணை தடுப்பு அமைப்பை தென்கொரியாவில் நிறுவியது அமெரிக்கா. கொரிய தீபகற்ப பகுதியில் போர் கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் கொண்டு வந்து நிறுத்தியது அமெரிக்கா. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அணு ஆயுத ஏவுகணை சோதனைகளை தீவிரப்படுத்த தொடங்கியது வடகொரியா. 2017 ஆகஸ்ட் 29 மற்றும் செப்டம்பர் 15 ஆகிய தேதிகளில் குவான்சாங் 12 என்ற அதிதீவிர ஏவுகணைகளை வடகொரியா பரிசோதித்தது. வடகொரியாவில் இருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணைகள் ஜப்பான் மீது பறந்து 2000 கிலோமீட்டர் தாண்டி பசிபிக் பெருங்கடலில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் சென்று விழுந்தன. அமெரிக்காவை அதிர்ச்சியடைய செய்த ஏவுகணை பரிசோதனை இது. உலகில் தங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நடந்துவிட முடியாது என்ற அளவுக்கு விஞ்ஞான கட்டமைப்பை கொண்டுள்ளதாக கருதி கொண்டிருக்கும் அமெரிக்காவின் இராணுவ அமைச்சர் இனிமேல் தங்களுக்கு தெரியாமல் ஏவுகணைகளை பரிசோதித்தால் வடகொரியாவின் ஏவுகணைகளை வானிலேயே வழிமறித்து அழிப்போம் என்று அறிவித்தார். ஆனால் அவர் அறிவித்த அடுத்த வாரத்திலேயே வடகொரியா ஏவுகணை பரிசோதனைகளை நடத்தியது. அந்த சோதனைகளை கணிக்க கூட முடியாமல் தோற்று போனது அமெரிக்கா. ஏவுகணை சோதனை வெற்றி என கிம் ஜாங் உன் அறிவித்த பிறகே அப்படி ஒன்று நடந்தது வல்லரசு நாடான அமெரிக்காவுக்கு தெரிய வந்தது.
கிம் ஜாங் உன்னின் நடவடிக்கைகள் அமெரிக்காவின் ஆத்திரத்தை அதிகரித்துக் கொண்டே இருந்தன. வடகொரியா மீதான பொருளாதார தடைகளை மேலும் தீவிரப்படுத்தியது அமெரிக்கா. மோதல் முற்று இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்தது. தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள ராக்கெட் மனிதர் என கிம்மை வர்ணித்தார் டிரம்ப். கொஞ்சம் கூட யோசிக்காமல் மூளை தடுமாற்றத்தில் இருக்கும் முதியவர் என டிரம்பை சாடினார் கிம். இவ்வளவுக்கும் இடையேயும் சில சமாதான முயற்சிகளில் இறங்கினார் கிம். 2018 தென்கொரியாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிக்கு வடகொரிய வீரர்களை அனுப்பப் போவதாக அறிவித்தார் கிம் ஜாங் உன். தென்கொரியாவுடன் திறந்த மனதுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் அறிவித்தார். ஒலிம்பிக் போட்டியில் தென்கொரியா மற்றும் வடகொரியா நாட்டு வீரர்கள் ஒரு கொடியின் கீழ் அணிவகுத்து சென்றனர். இரு நாடுகள் இடையே உயர்மட்ட குழுக்களின் கூட்டங்கள் நடைபெற்றன. இதற்கிடையே சீனாவுக்கு ஒரு ரகசிய ரயில் வழி பயணம் மேற்கொண்டார் கிம் ஜாங் உன். அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த தகவல் சீனாவும் வடகொரியாவும் புகைப்படங்களை வெளியிட்ட பிறகே உலகுக்கு தெரிய வந்தது. தென்கொரியா மட்டுமன்றி அமெரிக்காவுடன் உறவுகளை மேம்படுத்த கிம் விரும்பினார். அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. புதிதாக வெள்ளை கொடியை பறக்கவிட நினைத்தாலும் இரு நாடுகளும் நீண்டகால எதிரிகள் என்பதை இரு நாடுகளும் மறந்துவிடவில்லை. வடகொரியாவிலோ அமெரிக்காவிலோ பேச்சுவார்த்தை நடைபெறுவதை இரு நாடுகளும் விரும்பவில்லை. இருவருக்கும் பொதுவான வேறொரு நாட்டில் பேச்சுவார்த்தை நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க அந்த சந்திப்பு சிங்கப்பூரில் நடைபெற்றது. 2018 ஜூன் 18 அன்று சிங்கப்பூரில் இந்திய நேரப்படி ஒரு காலை வேளையில் அமெரிக்க அதிபராக இருந்த டொனால்ட் டிரம்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் கைகுலுக்கிக் கொண்டனர். இந்த சந்திப்பு உண்மைதானா என உலகம் ஒருமுறை தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டது. உலகின் அத்தனை செய்தி தொலைக்காட்சிகளும் அந்த நிகழ்வை நேரலை செய்து வியந்தன. இரு தலைவர்களும் விடைபெற்று செல்லும் வரை வேறு செய்திகளுக்கு செல்லாமல் நேரலை நீடித்தது என்பதன் மூலம் அதன் முக்கியத்துவம் புரியும். எனினும் அந்த சந்திப்பில் எந்த முக்கிய முடிவும் எட்டப்படவில்லை. வியட்நாமில் 2019 இரு தலைவர்களும் மீண்டும் ஒருமுறை சந்தித்து பேசினர். இதனையடுத்து அமைதிக்கான அறிவிப்பை கிம் ஜாங் உன் வெளியிட்டார். ஏவுகணை சோதனைகளை நிறுத்தி வைப்பதாகவும் அணுகுண்டு சோதனையில் வெற்றி அடைந்து விட்டதால் அணுகுண்டு பரிசோதனை வளாகத்தையும் மூடுவதாகவும் தெரிவித்தார் கிம். ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அந்த அறிவிப்பை வரவேற்றன. இந்த மாற்றத்தை சிலர் டிரம்பின் வெற்றி என்றும் சிலர் கிம் ஜாங் உன்னின் பெருந்தன்மை எனவும் குறிப்பிட்டனர். ஏவுகணை சோதனைகளை நிகழ்த்த மாட்டோம் என கிம் சொன்னாலும் கையில் இருக்கும் ஆயுதங்களை அழிக்கப் போவதாக உறுதியளிக்கவில்லை. இதன் பிறகு தென்கொரியா சென்ற டொனால்ட் டிரம்ப் வடகொரியா தென்கொரியா எல்லைக்கு சென்று கிம்மை சந்தித்தார். அப்போது எல்லையை கடந்து வடகொரியாவுக்கு சென்றார் டிரம்ப். வடகொரிய எல்லை பகுதியில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 50 நிமிடங்கள் நீடித்தது. இதன் மூலம் வடகொரியாவில் கால்பதித்த முதல் அமெரிக்க அதிபர் என்ற சிறப்பை டொனால்ட் டிரம்ப் பெற்றார். வடகொரியாவின் எல்லைக்கு வந்து டிரம்பை வரவேற்ற கிம் வடகொரியாவுக்குள் டிரம்பை சந்திக்கும் நிகழ்வு நடைபெறும் என தான் ஒருபோதும் நினைக்கவில்லை என வியந்தார். எல்லாம் சரியாய் போய்க் கொண்டிருப்பதாக எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் 2020 ஜனவரியில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் கிம். வடகொரியாவுக்கான தனது கொள்கைகளை வாஷிங்டன் மாற்றிக்கொள்ளாத வரை அணு ஆயுதங்களை கைவிடப் போவதில்லை என்று அறிவித்தார் கிம் ஜாங் உன். கடந்த 18 மாதங்களாக அமெரிக்கா எதுவுமே செய்யாமல் தங்களை ஏமாற்றிவிட்டதாக வேதனையை வெளிப்படுத்தினார். எனவே அமெரிக்கா வடகொரியா இடையிலான மோதல் இப்போதும் நீடிக்கிறது. இதனால் வடகொரியா தனது கதவுகளை இறுக மூடிக்கொண்டு மர்மங்களுக்குள் தன்னை மீண்டும் அடைத்துக் கொண்டது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் வடகொரியாவில் எந்தவித தொழில் வளர்ச்சியும் ஏற்படவில்லை. விவசாயத்தை முழுமையாக சார்ந்திருக்கும் நாடாகவே வடகொரியா உள்ளது. பொருளாதாரம் சார்ந்த மற்ற விவகாரங்களில் சோவியத் யூனியன் இல்லாத நிலையில் சீனாவையே சார்ந்திருக்கிறது வடகொரியா. ஆயுதங்கள், கட்டுப்பாடுகள், கடுமையான தண்டனைகள், தனியார் மற்றும் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தடை என மர்ம தேசமாக வடகொரியா இருக்கிறது என்றுதான் உலக நாடுகள் கணித்து வைத்துள்ளன. அந்த நாட்டில் மொத்தமே 3 தொலைக்காட்சி சேனல்கள் மட்டுமே உள்ளன. அவற்றில் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அரசின் தணிக்கைக்கு பிறகே மக்கள் பார்வைக்கு வருகின்றன. இணையதளங்களில் கூட அரசு அனுமதிக்கும் 28 இணையதளங்களை பார்வையிட மட்டுமே அனுமதிக்கப்படுவதாகவும் தகவல் உள்ளது. மின்சார பற்றாக்குறை காரணமாக இரவு நேரங்களில் மின்வெட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை ஒரு செயற்கைக்கோள் புகைப்படம் அண்மையில் உறுதி செய்தது. அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் அங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. ஒருவர் குற்றம் செய்தால் அவரது மொத்த குடும்பத்திற்கும் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது.
அரசுக்கு எதிரான குற்றங்களுக்கு வடகொரியாவில் மன்னிப்பே கிடையாது. 2015 ஆண்டு அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை தலைவராக இருந்த ஹியாங் யாங் சால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் முன்னிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்காக இவ்வாறாக பொதுவெளியில் தண்டனைகள் நிறைவேற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஊதானிற ஜீன்ஸ் பேண்ட்டுகள் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக கருதப்பட்டு அதை அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவில் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாகவும் விமர்சனங்கள் உள்ளன. சில குறிப்பிட்ட வகைகளில் மட்டுமே முடிவெட்டி கொள்ள வேண்டும், பெண்கள் திருமணமாகும் வரை நீளமாக முடி வளர்க்க கூடாது என்பன போன்ற கட்டுப்பாடுகளும் உள்ளன. நாத்திக நாடாக தன்னை அறிவித்துக் கொண்டுள்ள வடகொரியாவில் எந்தவிதமான மத நம்பிக்கைகளுக்கும் இடம் கிடையாது. தென்கொரியா விவசாயத்திற்கான உரங்களை வழங்க மறுத்த போது மனித கழிவுகளை விவசாயத்திற்கான உரமாக பயன்படுத்த தொடங்கியது வடகொரியா. உலகிலேயே இராணுவத்திற்கு அதிகமாக செலவிடும் நாடுகளில் ஒன்று வடகொரியா. தனது மொத்த உற்பத்தியில் 20% தொகையை இராணுவ செயல்பாடுகளுக்காக செலவிடுகிறது. இவை எல்லாமே மேற்கத்திய ஊடகங்கள் வடகொரியா குறித்து அறிந்து சொன்ன தகவல்கள் மட்டுமே. நேரடியாக கள ஆய்வு செய்யவோ ஏன் நேரில் பார்வையிடுவதற்கோ கூட அந்த நாட்டுக்குள் எந்த ஊடகமும் அனுமதிக்கப்படுவதில்லை. இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு வடகொரியா அரசு விளக்கமும் அளிப்பது கிடையாது. ஆனால் அந்த மர்மத்திற்குள் தான் தங்களுக்கான பாதுகாப்பு இருப்பதாக கருதுகிறது வடகொரியா. அந்த எண்ணம்தான் யார் என்ன சொன்னாலும் அது குறித்த கவலையின்றி வடகொரியாவை அப்படியே தொடர வைக்கிறது. ஆனால் அதுவே வடகொரியா குறித்த ஏராளமான செய்திகள் ரெக்கை கட்டி பறக்கவும் வழிவகுத்து விடுகின்றன. வடகொரியாவே வறுமையில் தவிக்கிறது என ஒரு செய்தி வரும். வாழைப்பழம் 900 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது என்று இன்னொரு செய்தி வரும். கிம் ஜாங் உன் உடல்நல குறைவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் என்று மற்றொரு செய்தி வரும். இவ்வளவு ஏன் கிம் செத்துவிட்டார் என்று கூட செய்திகள் வெளிவந்தன. புகைப்படங்களில் காணப்படுவது கிம் கிடையாது, அவருக்கு பதிலாக அவரை போன்ற வேறொருவர் என்று கூட கூறப்பட்டது. கிம் ஜாங் உன்னின் சகோதரி வடகொரியாவை தலைமையேற்று நடத்தப் போகிறார் என்று கூட செய்திகள் வாசிக்கப்பட்டன. ஒருமுறை கிம் ஜாங் உன் இறந்துவிட்டார் என ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள் குறித்து அமெரிக்க அதிபராக இருந்த டிரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. உங்கள் எல்லோரையும் விட கிம்மை எனக்கு நன்றாக தெரியும், அவர் அப்படியெல்லாம் இறக்க மாட்டார் என சிரித்துக் கொண்டே பதிலளித்தார் டிரம்ப். வடகொரியா குறித்த செய்திகள் அனைத்தும் இப்போது வரை தகவல்களாகவே வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இரும்பு திரையை இப்போது வரை யாராலும் விலக்க முடியவில்லை. அமெரிக்க அதிபராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடனும் வடகொரியாவின் நட்புறவை பேண தயாராக இருப்பது போல தெரியவில்லை. சுமார் 140 கிலோ எடையுடன் வலம் வந்து கொண்டிருந்த கிம் 2021 செப்டம்பர் 9 அந்த நாட்டின் தேசிய நாள் விழாவில் பங்கேற்ற போது பெருமளவு எடையை குறைத்து விட்டார். மருத்துவ சிகிச்சைகள் காரணமாக உடல் மெலிந்துவிட்டதாக வடகொரியா ஊடகங்கள் தெரிவித்தன. அமெரிக்கா மற்றும் அதன் நட்புறவு நாடுகளை குறிவைத்து அணு ஆயுத பலத்தை வடகொரியா அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் வடகொரியா தொடர்ந்து உலகின் கழுகு கண்களால் கொத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த கொரோனா பெருந்தொற்று தங்களை தொடக்கூட முடியாது என பெருமை பேசிக் கொண்டிருந்த வடகொரியா உலக நாடுகள் தொற்றிலிருந்து மீண்டுள்ள இந்த காலகட்டத்தில் கொரோனாவின் பிடியில் சிக்கியுள்ளது. மேற்கத்திய நாடுகள் மீதான அச்சம் காரணமாக தடுப்பூசிகளை கொள்முதல் செய்யவும் தயங்கிக் கொண்டிருக்கிறது வடகொரியா. மர்மங்கள், சர்ச்சைகள், மூடு திரைகள் என நாட்களை கடத்தி கொண்டிருக்கும் வடகொரியாவுக்கும் உலகத்துக்குமான இடைவெளி நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலத்திற்கு உலகத்தை விட்டு வடகொரியா தன்னை துண்டித்துக் கொள்ளப் போகிறது என்ற கேள்விக்கான விடை இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் திரையை விலக்கி வடகொரியா பொது உலகில் வந்து கலக்க வேண்டும் என்பதே பெரும்பாலானோரின் விருப்பமாக உள்ளது. இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டின் மக்கள் ஏலியன்கள் போல உலகத்தோடு தொடர்பற்று இருப்பது எப்போது முடிவுக்கு வரும் என்பதை காண உலகம் காத்திருக்கிறது. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.